வணக்கம். சொல் ஆராய்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சொல் வந்து ஆங்கில மொழியில் சிட்ரன். தமிழ் அதுக்கு நார்த்தை, நார்த்தங்கா நார்த்தை அப்படின்னு சொல்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் தமிழர் தான் உருவாக்குனது. எந்த மொழியானா இருக்கட்டும், சீனமா, அரபியா, ஆங்கிலமா, ஜெர்மனியா, லத்தீனா, கிரேக்கமா, எந்த மொழியாக இருந்தாலும் எல்லாமே தமிழ்லேருந்து உருவாக்கப்பட்ட மொழிகள். இப்போ இந்த சொற்களுக்கு வந்து இப்போ நம்ம தொல்காப்பியம் என்ன சொல்லுது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. காரணம் இல்லாமல், பொருள் இல்லாமல் ஒரு சொல்லை உருவாக்கிட முடியாது. தமிழில் வந்து எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது. பொருள் இல்லாமல் ஒரு சொல்லே கிடையாது. ஒரு வேளை நமக்கு தெரியலனாலும் தேடனா கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது ஆர்வம் இருக்கணும், இந்த உலகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம், உலகம்னா என்ன, இறைவன் யார், இந்த உலகம் இறைவன் இருக்கானா, கடவுள் இருக்கானா இல்லையா, இப்படியெல்லாம் விவாதங்கள் போயினே இருக்கு இல்லைங்களா. ஆனால் இந்த சொல் ஆராய்ச்சி பண்ணால் இறைவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் தமிழ் தெரிஞ்சவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கன்னடக்காரோ தெலுங்கராவோ மலையாளியவோ சிங்களமோ ஜெர்மனியோ இப்படி இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த உலக ரகசியத்தை வந்து தமிழனால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதே போல் இந்த மொழிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னாலும் தமிழரால் மட்டும்தான் முடியும், அல்லது தமிழ் நல்லா படித்தவங்களால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஒரு சொல்லுக்கு வந்து பொருள் கண்டுபிடிக்க முடியும். இந்த சொல் பொருள் இது தெரியாததுனால தான் இந்த மொழி ஆராய்ச்சியில் வந்து எது முதன்மொழி, எது மூலமொழி அப்படின்னு ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, இப்போ கன்னடர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு தமிழ் பெயர் பலகை கூட எழுத விடுறதில்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மக்களுக்கு அந்த கன்னட மொழியை பற்றியான அறிவு இல்லை. கன்னட வந்து இவங்க வந்து தனி இனம் கிடையாது. இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு தனி இனம் கிடையாது. ஒரு மரம் இருக்குன்னா அதில் கிளைகள் பல நிறைய கிளைகள் இருக்கலாம், ஆனால் தண்டு வேர் வந்து ஒன்று தானே இருக்கும். வேரில் பல வேர்கள் இருந்தாலும் ஆணி வேர்ன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு வேர் தான் இருக்கு, மேலே தான் கிளைகள் வேறு 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 இருக்கும். இப்போ இவங்க ஏன் எதுக்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தவறாக கற்பிக்கப்பட்டிருக்கு. கன்னடர்கள் வந்து மதிக்க வேண்டிய மொழி, ஏன்னா ஒரு தாய் தந்தையரையே மதிக்கலைன்னா எப்படி. அதுபோல் கன்னடம் வந்து ஒரு தனி மொழி கிடையாது, ஒரு கிளை மொழி. இவங்களுக்கு வந்து தவறாக, அதாவது ஒரு அரசியல் சூழ்ச்சி பண்ணி இந்த மக்களிடையே வெறுப்புணர்வும் பகையும் வளர்க்குறதுக்காக இப்படி வந்து அவங்க இவங்களுக்கு அப்படி தவறாக கற்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மொழியினுடைய அறிவு தெரிஞ்சால் ஒவ்வொரு கன்னடனும் வந்து தமிழ் வந்து அவ்வளோ உயர்வாக மதிக்கணும், இவங்களுக்கு என்னன்னா சமஸ்கிருதம் தேவமொழி அப்படின்னு தப்பாக கற்பிச்சிருக்காங்க. சமஸ்கிருதம் தேவமொழி கிடையாது, அது ஒரு தமிழோட ஒரு கிளை மொழி. இது முதல்ல நீங்கள் என்ன விளங்கிக்கணும்னா, ஒரு ஏமாத்திர கும்பல் இந்த மக்களை பிரித்து ஜாதி சண்டை பல சண்டைகளை மூட்டி ஒற்றுமை இல்லாமல் அரசியல் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி ஆளணுன்றதுக்காக அப்படி பொய்யான புராண கட்டுக்கதைகள் அதெல்லாம் நீங்கள் இந்த பொருளோடு தேடி பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் வந்து ஒரு சொல்ல கூட உருவாக்க மாட்டாங்க. இது கோடிக்கணக்கான மக்கள் நம்பின்னு இருக்காங்கன்னா, கோடிக்கணக்கான மக்கள் வந்து முட்டாராக இருக்கிறாங்க, அறிவு கிடையாது, தெரியாது அவங்களுக்கு. இப்போ சமஸ்கிருத தேவமொழி அப்படின்னு தமிழர்களை தவிர மற்றவங்களாம் ஏற்றுக்கிறாங்க இல்லைங்களா. ஏன் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மொழி அறிவே கிடையாது. இப்போ கன்னடர்களுக்கு கன்னட மொழியை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால தான் இவங்க தமிழை வந்து ஏற்றுக்கிறாங்க. தமிழ் இல்லாத போனால் கன்னடத்துக்கு உயிரே கிடையாது. எந்த படித்து அறிஞருக்கும் கன்னட சொற்களுக்கு பொருளெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்க தமிழ் படித்தா தான், இப்போ கன்னட மொழியை பேசுகிறதுனால எழுதுறதுனால ஒரு கன்னட அறிஞராக இருக்கலாம். ஒரு அறிஞர்னா என்ன, அவருக்கு பேச தெரியும் எழுத தெரியும். இப்போ இன்னைக்கு நிலைமை எப்படி ஆயிருக்குன்னா, தமிழ்லையும் அப்படி தான் இருக்குது. இந்த சொல் பொருள் அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. இப்போ சங்க இலக்கியங்கள்லாம் படிச்சுட்டார் ஒருத்தர், ஒரு பெரிய பேராசிரியர்,
புலவர், இவர் வந்து சங்க இலக்கு எல்லாமே படித்து முடிச்சிட்டாரு. இதெல்லாம் என்ன படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிடுறது. ஆனால் சொல்லுக்கு வந்து பொருள், இப்போ ஒரு நிலவுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், நிலவு, திங்கள், மதி, உவா, இப்படியெல்லாம் பேர் இருக்குது. சரி, நீங்கள் தான் தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் படிச்சிட்டீங்க, பெரிய புலவர் தானே, உங்களுக்கு இந்த உவா நிலவுக்கு உவான்னு பேர் இருக்குது, நிலவுன்னு பேர் இருக்குது, திங்கள்னு பேர் இருக்குது, மதின்னு பேர் இருக்குது. இந்த பேருக்கான காரணம் என்ன, இந்த சொல்லு எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா அவர் என்ன, அவருக்கு படித்த பல்கலைக்கழகத்தில் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ, என்ன பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அந்த சொல்லுக்கெல்லாம் இப்போ தாமரை அப்படின்னு சொல்லிருக்கு. இந்த தாமரை என்ற சொல் எப்படி வந்தது தெரியாது. அரிமா, இதெல்லாம் வந்து மொழி ஆராய்ச்சின்ற பேரில் அவங்கவங்க ஒரு யூகம் பண்ணி, அறிவியல் இல்லாமல் கணக்கு இல்லாமல் அவங்கவங்க யூகம் பண்ணி இந்த சொல்லுக்கு தான் பொருள், இப்படி இருக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இன்றைக்கி தமிழர்களுக்கே இந்த நிலைமை தான் இருக்குது. சொற்களுக்கு வந்து ஒரு சொல் இருக்குன்னா ஒரு கணக்கு அடிப்படை. நீங்கள் ஒரு எழுத்தை கூட்டுறதா இருந்தாலும் சரி, கழிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல், ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஏதோ ஒரு சொல்லு இது வேறு சொல்லுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு எழுத்துக்களை கூட்டி இது இப்படி தான் வந்துன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. தமிழில் மட்டுமே இருந்து ஒரு மொழி ஆராய்ச்சி பண்ண முடியாது. மொழி ஆராய்ச்சி அப்படின்னா உலகத்தில் உள்ள ஒரு 50 மொழிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மொழி எந்த மாதிரி கட்டமைச்சிருக்காங்க, எப்படி எந்த காரணத்துக்காக ஒரு சொல்லை உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது விளங்கும். இன்றைக்கி தமிழர்களுக்கே வந்து சொற்களுக்கு பொருள் தெரியாத நிலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப முட்டாளாயிட்டாங்க. இப்போ இந்த பல்கலைக்கழகங்கள் இந்த இதெல்லாம் வந்த பிறகு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, சுய சிந்தனையே இல்லாத வெறும் இயந்திர மனிதர்களை போல ஒரு முட்டாளாக உருவாக்கி அனுப்புகிறாங்க. இது போல தான் இன்றைக்கி இப்போ நான் காட்டின்னு இருக்கிறது இந்த சொல் ஆராய்ச்சி. இப்போ ஒரு ஜெர்மன் மொழின்னா ஜெர்மனிய மொழியை உருவாக்குனதே இப்படி தான், ஆங்கில மொழியை உருவாக்குனதே இப்படி தான், இதுதான் மொழியை உருவாக்குறது. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் இப்படி தான் ஒரு மொழியை உருவாக்குறது. ஆனால் இது உங்களுக்கு யாருக்கும், இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் இதை சொல்லித்தர மாட்டாங்க. இதை முதல்ல நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும். ஒரு சொல்லை வந்து இப்போ ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ சிட்ரன், நம்ம நார்த்தங்காய் நார்த்தைன்னு சொல்கிறோம், இதுக்கு சிட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். ரொம்ப தெளிவாக பொறுமையாக நீங்கள் உள்வாங்கி விளங்கிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆங்கில மொழியில் இந்த சொல்லை உருவாக்க முடியாது. இந்த சொல்லை நீங்கள் தேட போனால் கூகுள்லேயோ அல்லது எந்த அகராதியிலையோ அவங்க சொல்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக இல்லை. ஏன்னா உங்களை ஏமாத்தணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ந்து அகராதி இதெல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கிறதே வந்து உங்களை ஏமாற்றி அடிமை பண்ணி பிரித்தாடுறதுக்காக தான் இது உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் அது இதை விட்டு வெளியே உடச்சின்னு வரணும். இப்போது ஒரு சொல்ல இருக்குன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது லத்தீன்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நீங்களே அதை கண்டுபிடிச்சிடலாம். ஒரு லத்தீன் சொல்லு அல்லது கிரேக்கப் சொல் அப்படின்னா நீங்களே தேடி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எலுமிச்சை அப்படின்னா இங்கே எல்லாம் காரணம் இருக்குது. இப்போ லெமன் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் யாருக்கும் தெரியாது, தமிழன் தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம தான், ஏன்னா எந்த மொழியாக இருந்தாலும் அதெல்லாம் தமிழன் தான் உருவாக்குறது. ஒரு அரபி மொழி இருக்குன்னு வச்சுங்க, அரபிக்காருக்கு யாருக்குமே தெரியாது. அரபி படித்தவங்களுக்கு நீங்கள் ஒரு சொல்லுக்கு இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. அதே போல தான் நீங்கள் லத்தீன் சொல் அப்படின்னா, இப்போ ஏதோ இப்போ படித்தவங்க வந்து மொழி ஆராய்ச்சியாளர், இவர் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தார், இவர் ஜப்பானில் போய் படிச்சுட்டு வந்தார், இவர் அமெரிக்காவில் அந்த நாட்டிலேயே போயிட்டு இருந்து 10 வருஷம் 20 வருஷம் அங்கேயே இருந்து ஜப்பான் மொழி ஆராய்ச்சி பண்ணி படிச்சுட்டு வந்திருக்கார் அப்படின்னா தமிழுக்கு இதுக்கு இதெல்லாம் தொடர்பு இருக்குது. அந்த சொல் ஒளி வடிவம், ஒளி. இப்போ கன்னடத்தில் 3 அப்படின்னா நம்ம தமிழில் 3 அப்படின்னா 100. பாருங்கள், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு பாருங்களேன், 3 ஒரே ஒரு எழுத்து இடைக்குறையாயிட்டு நடுவில் ஒரு எழுத்து போயிட்டுருக்கு அப்படின்னு ஒற்றுமை பார்க்குறாங்க. இப்போ 5 அப்படின்னா இடையில் ஒரு எழுத்து நீக்கிட்டு 5, அதனால் இது தமிழ் குடும்பம்
அப்படின்னு உங்களுக்கு இப்போ திராவிடனா எப்படி ஒரு போய் ஒரு புரட்டை ஏமாத்தி திராவிடன் ஒரு மொழி இல்லை இனம் இல்லை நாடு எதுவுமே இல்லை ஆனாலும் எப்படி போய் சொல்லி ஏமாத்துறாங்களோ அதே போல தான் இந்த மொழி ஆராய்ச்சியிலையும் பெரிய ஏமாத்து வேலை. லத்தீன்லேருந்து வந்தது அப்படின்னா அந்த சொல் வந்து லத்தீன் மொழியில் உருவாகியிருக்கு. லத்தீனோ கிரேக்கமோ இதெல்லாம் தமிழோட கிளை மொழிகள். நீங்கள் தெளிவாக விளங்கிக்கணும், லத்தீன் மொழியில் இந்த சொல்லை உருவாக்க முடியாது. இப்போ இந்த சொல்லு பார்த்தீங்கன்னா இப்போ சிட்ரன் அப்படின்னா இது லத்தீன்லேயும் அதே தான் இருக்கும், கிரேக்கத்துலேயும் அதே தான் இருக்கும், ஜெர்மனிலையும் அதே தான் இருக்கும், எல்லா மொழிகளையும் அது தான் இருக்கும். ஆனால் இப்போ இது ஜெர்மனியில் ஒரு சொல் இருக்குன்னு வச்சுங்க, அந்த சொல்ல ஜெர்மன் மொழியில் உருவானதா அப்படின்னா இல்லை, கிரேக்க மொழியில் உருவானதா இல்லை. இதுதான் பல மொழிகள் இருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 10 மொழிகளை எழுதியிருக்கேன் நான். 10 மொழிகளில் வெவ்வேறு சொற்கள் தான் இருக்கணும். லத்தீனில் வேறு இருக்கணும், கிரேக்கத்தில் வேறு இருக்கணும், ஆங்கிலத்தில் வேறு இருக்கணும், ஸ்வீடிஷில் வேறு இருக்கணும், ஸ்பானிஷில் வேறு இருக்கணும். எதுக்காக எல்லா மொழியிலையும் ஒரே சொல் இருக்கு? சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சிஇனா சிஐ போடுறது, சிஇ போடுறது, எஸ்ஐ போடுறது, எஸ்இ போடுறது, ஜட் போடுறது. எதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த இன எழுத்துக்களை, இதெல்லாம் இன எழுத்துக்கள், சி சகர இன எழுத்துக்களை சி எஸ் ஜட் இப்படிலாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா இந்த மக்களை வேற வேற பிரிக்கணும். இவங்க ஜெர்மன்காரு, இவர் பிரெஞ்சுக்காரு, இவர் இல்லை ரஷ்யக்காரு, இப்படி பிரிக்கிறது தான் நோக்கமே தவிர இது இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும்னா யாராக இருந்தாலும் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும். உலகத்தில் நீங்கள் எந்த மொழி ஆராய்ச்சி பண்ணாலும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் தெரியாமல் ஒருத்தர் ஒரு கன்னட மொழி ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதனால் இதெல்லாமே வந்து இந்த மொழி ஆராய்ச்சியில் மிகப்பெரிய ஒரு மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. மொழி குடும்பங்கள், திராவிடனும் ஒன்று இல்லவே இல்லை, திராவிட குடும்பம், இது ஜெர்மானிய மொழி குடும்பம், இது ஆரிய மொழி குடும்பம், இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. இதே போல தான் கடவுள்களும் வந்து மாநிலத்துக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு கடவுள், நாட்டுக்கு ஒரு இறைவன்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் அதான் சொன்னேன், நீங்கள் இந்த சொல்ல ஆய்வுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் மூலம் தெரியும். அதே போல தான் இறைவன் வந்து உங்களுக்கு இஸ்லாமு, என்னது சமண மதம், பௌத்த மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம் இப்படிலாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. இந்த மதங்களில் போனீங்கன்னா இறைவனா யாருன்னே தெரியாது. ஒரு மாலிமி இல்லாமல் நீங்கள் கப்பலில் போக முடியாது, ஒரு ஓட்டுநர் இல்லாமல் பேருந்தில் போக முடியாது. அப்படிப்பட்ட மதங்கள் தான் இதெல்லாம். அது இதனால் இந்த அறியாமை இருக்கிறதுனால தான் நம்ம கண்ட கண்ட சாமியெல்லாம் ஏற்றுக்கணும். நல்ல சாமி கடவுள் வழிபாடு தானே அப்படின்னு ராகவேந்திரா கும்பிடு, சாய்பாபா கும்பிடு, ராமனை கும்பிடு, இவர் இறை தூதர். இதெல்லாம் வந்து என்னன்னா மக்களுடைய அறியாமை. இதனால தான் பல தெய்வ வழிபாடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மக்கள் ஒன்றா இருக்கக்கூடாது, பிரிக்கணும். பிரித்து விடுறதுக்காக தான் இப்படி பல மதங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதே போல தான் மொழிகளில் இப்போ நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மொழிகள் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது குஜராத்தி, இது இந்தி, இது ஒரிசா, இது பீகாரி இப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் சொற்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் இருக்கும். வெவ்வேறு மொழிகள்னா வேறு வேறு சொற்கள் இருக்கணும் இல்லைங்களா, ஆனால் ஒன்றா தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மக்களை பிரிக்கணும், ஒன்றா இருக்கக்கூடாது. இந்த பழக்க வழக்கங்களுக்கு மதங்கள் இப்படி மொழிகளை பிரிக்கிறது தான் இது. அதனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழ் ஒரே ஒரு மூலத்தை அடிப்படை தமிழ்லேருந்து உருவானது தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும். இப்போ ஒரு லத்தீன் சொல் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு ஆராய்ச்சியாளர் பார்த்துட்டு இது லத்தீன் சொல்னு சொல்லுவார், இது கிரேக்க சொல்னு சொல்லுவார், இது கன்னட சொல்னு சொல்லுவார். ஆமாம், இந்த சொல் கன்னடத்தில் இருக்குது. கன்னட மொழியில் உருவான சொல்லா இது? இல்லை, கன்னட மொழியில் சொற்களை உருவாக்க முடியாது. தமிழில் சொற்களை உருவாக்கி இந்த வரி வடிவத்தில் எழுதிடுவாங்க. தமிழில் சொல்லை உருவாக்கிட்டு லத்தீனில் எழுதிடுவாங்க. தமிழில் சொல்லை உருவாக்கிட்டு கிரேக்கத்தில் எழுதியிருப்பாங்க. தமிழில் உருவாக்கிட்டு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. இந்த ஆங்கிலத்தை இப்போ இந்த சொற்கள்லாம் இந்த பார்த்தீங்கன்னா அதுக்கு பொருள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் சொல்ல தெரியாது. இப்போ நம்ம நார்த்தம்னா பொருள் சொல்லிட முடியும், எலுமிச்சைன்னா பொருள் சொல்லிட முடியும். எல்லாமே தமிழில் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இதை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் தமிழ், இப்போ தமிழ் மொழியே இப்போ உலகமெல்லாம் ஒரு காலத்தில் உலகமெல்லாம் தமிழ் பேசப்பட்டு வந்தது. ஒரு 2000 வருஷம் கூட இருக்காது இந்தியா முழுக்க வந்து
தமிழ் தான் பேசின்னு இருந்தாங்க. இது மறைமுகமாக வந்து பிரித்து அழிக்கிறதுக்காக மொழிகளை சிதைச்சு வெவ்வேறு மொழிகளை இப்படி உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் தெளிவாக விளங்கிக்க வேண்டியது, இந்த மாதிரி லத்தீன் கிரேக்கத்திலேருந்து ஆங்கிலத்துக்கு வந்தது அப்படின்னா, இனி வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க, இது லத்தீன் சொல் அப்படின்னா லத்தீனில் இந்த சொல் எப்படி உருவானது, கிரேக்கம்னு சொன்னால் கிரேக்கத்தில் எப்படி உருவானது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா பதில் இருக்காது. உலகத்தில் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்த எந்த ஆராய்ச்சியாளருக்கும் இது தெரியாது. அவங்க வெறும் மனப்பாடம் பண்ணிட்டு சொல்லி கொடுத்ததை கேட்டு வந்து உங்ககிட்ட இப்படி சொல்லுவாங்க, ஆனால் உண்மை வந்து அப்படி கிடையாது. எல்லா லத்தீன் கிரேக்கமெல்லாம் வந்து தமிழோட கிளை, அந்த மொழிகளில் ஆங்கில மொழியில் கலை சொற்கள்லாம் உருவாக்க முடியாது, உங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான், மறைச்சி வச்சுருக்காங்க. ஒரு சொல் ஜெர்மனியில் இருக்குன்னா அது தமிழ்லேருந்து தான் போயிருக்கும், ஜெர்மனியாக தமிழ்லேருந்து தான் ஆங்கிலத்துக்கு போயிருக்கும். அதனால் இறை வழிபாட்டிலையும் பெரிய ஆன்மீகம்ன்ற பேரில் நிறைய கட்டுக்கதைகள் புராண கதைகள்லாம் உலகத்தில் என்றைக்கும் நடக்கவே இல்லை, நடந்ததே இல்லை. அப்படியெல்லாம் உங்களுக்கு புராண கதைகளை விட்டு நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க, இதை நீங்கள் விளங்கிக்கணும். அதே போல தான் மொழிகள்லையும் வந்து வெவ்வேறு மொழிகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை மொழிகள் இருக்கும், சொல் பார்த்திங்கன்னா ஒன்றே தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக இப்படி உருவாக்கியிருக்காங்கன்றத நீங்கள் விளங்கிக்கோங்க. இன்னைக்கு இந்த நார்த்தை இந்த சொல் வந்து எப்படி மாற்றி சிட்ரன் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு விளக்கிறோம். இந்த எலுமிச்சை இப்போ நாரத்தை நார்த் இதில் எப்படி இருக்கும், அதே போல் NORATTA நாரத்தை இப்படின்னு எழுதிட்டு டகரசகர திரிபு, வயது வயசு, நிமிடம் நிமிஷம், வருடம் வருஷம், இதில் எப்படி டகர சகரமாக மாறுதோ அப்படி டி வந்து சியை மாற்றிட்டு இப்படி எடுத்துக்கணும். இந்த எண்கள் படி வரிசையாக CITROON இப்படி கூட்டி எழுதணும்னா சிட்ரன் அப்படின்னு வரும். இதை தான் இந்த சியை பல மொழிகளில் CISIZI CE இப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதே போல் இந்த நகர மெய்யை வந்து NNEEN இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இன்றைக்கி இந்த சிற்றன் நாரத்தையிலேருந்து எப்படி சிற்றன்ற சொல் எப்படி உருவாக்கியிருக்காங்க, அது உலகத்தில் பல மொழிகளில் எப்படி போயிருக்கு, எல்லா மொழிகளுக்கும் வந்து தமிழ் தான் மூலம், இந்த மொழிகளில் கலை சொற்கள் உருவாக்க முடியாது, எல்லா மொழிகளும் தமிழோட கிளை மொழிகள், உங்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி தெளிவாக விளங்கியிருக்கும் நம்புகிறேன். நன்றி.